First, unbox panirla. Hi friends, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு கிம்பல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஜியூன் வீபில்லெஸ் ரொம்ப நாளாக வாங்கணும்ன்ட்டு ஒரு பிளானோட இருந்தேன். எப்படியோ இன்னைக்கு நான் வாங்கிட்டேன். வாங்கி வாங்கினப்புறம் அது கையில் கிடச்ச அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ஆக்சுவலி இதோட ரேட் என்னன்னா, நிறைய இடத்துல நிறைய ரேட் சொன்னாங்க. இது நான் ரேட் வந்து அப்படி பேசும்போது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. சூட்கேஸ் மாதிரி உள்ளடி இருக்குது. கரெக்டாக தான் எடுக்கிறோம். ஒரு குட்டி சூட்கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்று. அப்புறம் வந்து இது யூசர் மேனுவல். ஏதோ யூசர் வந்ததோ குட்டியாக ஒரு புக் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. இருக்கட்டும். இது அதை வச்சு வந்த ஒரு பவுச். இது உள்ளாடியில் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் வந்து எல்லாம் வாங்கினோம்னா இது உள்ளாடி இது மாதிரி எல்லாம் இருக்கும். குட்டியாக ஜெல்லி மாதிரி எதுவும் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம கிம்பலை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப நாள் கனவு, இன்னைக்கு தான் வாங்கியிருக்கோம். சரி, நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், கிம்பல் ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது பேட்டரி சார்ஜர் கேபிள்னு நினைக்கிறேன். ஒரு சி டைப் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேற ஒரு மூணு கேபிள் கொடுத்துருக்காங்க. மூணுல நாலு கேபிள் கொடுத்துருக்காங்க. நாலுமே சேமா தான் இருக்குது. இது என்னன்னு தெரியல எனக்கு கிளியரா. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன். இந்த வீடியோ சொல்ல முடியலன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன்னா. அது அப்படியே ஒரு சைட்ல இருக்கட்டும். இது நம்ம கேமரா மாட்டக்கூடியது. இதுதான் மாட்டணும். இதெல்லாம் வச்சு மாட்டக்கூடியது. அது அப்படியே இருக்கட்டும். இதுதான் நம்ம இது கிம்பல் ஸ்டாண்ட். கிம்பலோட ஸ்டாண்ட். நம்ம கிம்பலை வந்து இது பண்ணி வைக்கிறதுக்கு ஆக்சுவலி இந்த ஸ்டாண்ட் நம்ம வந்து ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஹேண்ட்லிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட கிம்பல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹோல்ட் பண்ணால் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது இதை அப்படியே நம்ம கழட்டிட்டு இங்கே இது பண்ணோன்னா ஹேண்ட் கார் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஆன் பண்ணி உங்களுக்கு நான் ட்ரையல் காமிக்கலாம்னு ஆசை தான். அந்த கேமரா தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ கஷ்டம். நான் இப்போ வந்து நைட் இப்போது எப்படியும் 11 PM தாண்டி இருக்கோம்.
ஸோ நாளைக்கு நான் வந்து இதில் கொஞ்சம் ஃபுட்டேஜ் எடுத்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த வீடியோட லாஸ்ட்டில் கண்டிப்பாக பண்ணுவேன். நம்ம ரொம்ப நாள் கனவு வாங்கிட்டோம். இனி நம்மளுக்கு வந்து வீலாக் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தான். அப்படியே கேமராவை செட் பண்ணிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். அது மாதிரி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியும் யூஸ் பண்ணிக்கலாம், கேண்டிட் வீடியோஸ் அதுக்கெல்லாம். சரி, நான் வந்து வெட்டிங்க்கும் வெட்டிங் ஒர்க்குக்கும் ப்ளஸ் நம்ம ஸ்டுடியோக்காக தான் இது மெயினாக வாங்கினது. நம்ம ஸ்டுடியோ மீன்ஸ் இந்த சேனல் கரெக்டாக குட்டியாக காம்பாக்டாக இருக்குது, கை குளாடி கை கடக்கமாக, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது நம்ம பேட்டரி சார்ஜ் போடுறதுக்கு உள்ளது. ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கே தான் நம்ம பேட்டரி மாட்டணும். இந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும். அந்த ஒரு சைடில் நம்ம பேட்டரி ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அன்பாக்சிங் வீடியோக்கு எல்லாரும் சிசர்ஸு பிளேடெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நான் பேனை வச்சு யூஸ் பண்ணிருக்கேன். பேட்டரி உள்ளாடி போட்டுலாம். மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கிட்டு இதை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி. அப்படியே எடுத்து இங்கே இருக்கட்டும். இதுவும் இதுதான் நம்மளோட கிம்பல் பார்த்துக்கோங்க. எவ்வளோ குட்டியாக கை கடக்கமாக இருக்குன்னு பாருங்கள். இனிமேல் நம்ம சேனலில் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் கெத்து பண்ணுறோம், தரமாக பண்ணுறோம். இது நான் கேமராவில் ஃபிட் பண்ணாமல் ஆன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. புதுசாக இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் நான் என்னென்னா, இது ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்து 3 ஷாப் போயிட்டு வந்திருக்கேன். இதுதான் இது வாங்குறதுக்காக ஃபஸ்ட்டு ஷாப்பில் போன அப்புறம் ப்ரைஸ் நினைக்கி ஒரு கேமரா வாங்கணும்னு தான் இருந்தோம். கேமரா வந்து கொஞ்சம் ஃபினான்சியல் ப்ராப்ளம், கொஞ்சம் ரேட் அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் மந்த் வாங்கலாம்னு பிளான் போட்டிருந்தோம். அப்போது சரி, அப்போ யோசித்தோம், கிம்பல் அப்போது கையில் இருக்க காசு கிம்பல் வாங்கி தான் கொஞ்சம் கூட காசு சேர்த்துட்டு கேமரா வாங்கலான்னு இன்றைக்கு போயிட்டு கிம்பல் வாங்கி ஆகணுன்ட்டு போனோம். போகும்போது தான் ஃபஸ்ட்டு ஒரு ஷாப் போனோம். அங்கே வந்து ப்ரைஸ் வந்து 26 தானே சொன்னாங்க, 26 தானே, 28,500 சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஷாப்பில். செகண்ட் ஷாப்பில் வந்து 27,300 சம்திங் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் யோசித்தோம், நம்ம கேமரா வாங்கினா இந்த கேமரா வாங்கினா ஷூட் பண்ணுறேங்கல்ல, இந்த கேமரா வாங்கின ஷாப்புக்கு போய் போனால் என்னவோ அப்படின்ட்டு யோசித்தோம். அங்கே போயிட்டு போன அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப இதுவாக பண்ணாங்க, ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க. இப்போ பேசும்போது இதை பற்றி நாங்கள் கேட்டோம், இது என்ன ப்ரைஸ்னா அப்படின்னு. உங்களுக்காக ஒரு 23,500 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டோம், கண்டிப்பாக வாங்கி ஆகணுன்ட்டு அந்த ஸ்பாட்டில் வாங்கிட்டோம். அப்படியே வந்துட்டோம் நாங்கள். அதுவும் எப்போது, நைட்டு 9 மணிக்கு அந்த ஷாப் க்ளோஸ் பண்ணாங்க. நாங்கள் கரெக்டாக ஒரு 8:55 நைட் 8:55 இருக்கோங்க ஷாப் க்ளோஸ் பண்ணி, அங்கே ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைம் தான் அங்கே ஷாப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஓப்பன் பண்ணி பார்த்து வாங்கி
வந்து இப்போ என்ன வீடியோ பண்ணிருக்கேன். எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கினுட்டு முடிவு பண்ணி ரொம்ப நாள் கனவு வாங்கிட்டேன். இன்றைக்கி நம்ம கையில் அந்த கிம்பல் இருக்குது, ஜியூன் வீபில் எஸ். நான் ஆக்சுவலி வந்து ரோனின் எஸ் தான் பார்க்கணுன்ட்டு இருந்தேன். அது வந்து அந்த வெட்டிங் ஒர்க் நான் பண்ணிகிட்டு இருந்த டைம். இப்போ தான் நம்ம விளாகர் ஆகிட்டு வந்தா, ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். இதுதான் அப்படியே கை கடக்காமல் இருக்குது, குட்டியாக க்யூட்டாக இருக்குது, அதான் வாங்கிட்டோம். இந்த ஸ்டாண்டு நம்ம ஸ்டாண்ட் போட்டால் கொஞ்சம் பெருசாக தெரியுது, ஸ்டாண்டில் தான் இன்னும் குட்டியாக தெரியும். பாருங்க ஸ்டாண்ட்லாம் எவ்வளோ குட்டியாக இருக்குண்ணே, என் கை கலவு தான் இருக்குது. இந்த கேமரா மாட்டிக்கிட்டு கேமரா ஃபிட் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கணுன்ட்டு ஆசை தான். இருந்தால் கேமரா ஃபிட் பண்ணேன்னா அங்கே ஷூட் பண்ணுறது கேமரா இருக்காது, ஸோ கஷ்டம். ஃபுட்டேஜஸ் லாஸ்ட்டு தான் போடுறேன் கண்டிப்பாக. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிம்பிள் பற்றி நான் சொல்லணும்னா சொல்கிறதுக்களவு என் தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும், தெரிஞ்சதை சொல்லிட்டேன். மற்றபடி சொல்லணும்னா நான் இவ்வளோ கம்மி ரேட்டு இது கிடைக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஆனால் கிடச்சி. ஆன்லைன்லேயே 27 மேல் தான் போட்டிருந்தாங்க, ஆனால் எங்களுக்கு 23,500 கிடச்சிருக்குது. இந்த பில்லு சோனி பாக்ஸ்லையா, கேமரா பாக்ஸ் வச்சிட்டோம். இதுதான் அதோட பில்லு, பார்த்துக்கோங்க. 23,500 பார்த்துக்கோங்க. இந்த ஆக்சுவலி நம்ம இந்த கிம்பல் வந்து ஆன்லைனில் கூட 27 கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்மளோட அண்ணனோட ஷாப்பில் ஜஸ்ட் 23,500. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் எடுக்கிற ஃபுட்டேஜஸ் வந்து போடுறேன் நெக்ஸ்ட்டு. இந்த வீடியோ முடிச்சப்பறம் நான் போடுறேன், பார்த்து பிடிச்சிச்சின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளஸ் இந்த இதில் ஷூட் பண்ணுற சாம்பிள் வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் கிம்பிள் வாங்கணுன்ட்டு ரொம்ப வெறியாக இருப்பாங்க நான் இருந்த மாதிரி, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இந்த கிம்பிளை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக வாங்குவாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வீடியோ முடிக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும்.